பொதுமக்களிடம் அதிகாரிகள் இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் எவ வேலு அறிவுறுத்தியுள்ளார். கடலூரில் பொதுப்பணித்துறையின் புதிய கட்டடங்களை திறந்து வைத்தவர் அமைச்சர் சி வி கணேசனின் வேண்டுகோளுக்கிணங்க விருதாச்சலத்தில் தற்காலிக கோட்ட பொறியாளர் அலுவலகம் கட்டப்படும் என கூறினார். சிசி ரோடுன்னு சித்தூர் கடலூர் ரோடுன்னு பேரு, ரெக்கார்டா அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு பழமையான ஒரு மாவட்டத்தில் இந்த கட்டடத்தை திறந்து வைப்பதில் உள்ளபடியே நான் எல்லாம் பெருமைப்படுகிறேன். எனவே இந்த கட்டடத்தை பயன்படுத்தி பொதுமக்களும் பயன்படுத்திக்கணும். இங்க இருக்கிற அரசு அலுவலர்கள் அதை ரொம்ப சுத்தமாக நேர்த்தியாகவும் அழகாகவும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு நீங்க இருக்கணும். இங்க இருக்கிற அதிகாரிகள் பொதுமக்கள் வருகிறோம், அவங்களிடத்தில் இனிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தந்ததற்காக அவருக்கும் நன்றி சொல்லி இந்த கட்டணம் வருவதற்கு எனக்கு பெரும் உறுதியாக இருந்தவர் நம்முடைய அருமை நண்பர் தான் சொல்லேன். அவர் வந்து வசதியானவர், நான் ஏதாவது தம்பி சொன்ன கோச்சுக்குவார். நம்முடைய நண்பர் பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு வேறு உறுதுணையாக இருந்தார். எனவே அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மூலமா இன்னொரு செய்தியும் சொல்றேன். இருக்கிற மாவட்டங்களில் பார்க்கிற பொழுது 4 மாவட்டம் தான் சாலைகள் அதிகமாக இருந்தது. சாலைகளை மேம்படுத்துவது என்ன கோட்டாட்சிகள் தான், அதாவது டிவிஷனல் இன்ஜினியர் டின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்முடைய கணேசன் அவர்கள் தொழிலாளர்துறை அமைச்சராக இருந்தவர், எங்கள் மாவட்டத்தில் மிக நீண்ட சாலைகள் அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு தனியாக ஒரு கோட்டை பொறியாளர் அலுவலகம் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் தான் விருதாலயத்தை தலைமையாக கொண்டு அவர் கேட்டார் என்பதற்காக கோட்டாட்சி அலுவலகம் பொறியாளர் அலுவலகம் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனால் அது தற்காலிகமாக தான் இருக்குது. முதலமைச்சரனுடைய நிதியை கேட்டுத்தான் அந்த கட்டடத்தை கட்டி கொடுக்க வேண்டிய சூழல் இந்த துறைக்கு இருக்கிறது. என அந்த செய்தியும் பகிர்ந்து வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கலந்து கொண்டதற்காக என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.